ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாமினேஷனை நம்ம வந்து எப்படியாச்சும் பறிச்சிடணும் அப்படின்றதற்காக ஒரு செம்ம சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சச்சனா வந்து முடியாமல் அப்படியே போகிறப்ப அருண் வந்து தாங்கி பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாப்புல. ஸோ இது வந்து ஓவராக நடிக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் காலில். இப்போ வரைக்குமே பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்கள் தேவைக்காக போகலங்க, சச்சனாக்காக தான் போனோன்னே. சச்சனா வேறு 2 பாயிண்ட் எடுத்து சும்மா அடி அடி நடிக்குதுங்க. அதாவது அவங்க தேவைக்கு அவங்க போல, இல்லை எனக்கு தானே முடியல, எனக்கு நடக்க முடியல, அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை, அப்போ அருண் தான் வந்து கை பிடிச்சார், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு ரிவீட் வந்து சச்சனா வந்து அடித்தாங்க. ஸோ அது வந்து செம வேல்யூபுளான பாயிண்ட் ஆட் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஆனந்தியும் ஜாக்குலினும் வந்து பார்த்தீங்கன்னா வடசட்டி இருக்குல்ல அதில் எண்ணெய் பொறிக்கிற மாதிரி எண்ணெயில் முட்டை இல்லை முட்டை பஜ்ஜி இல்லை வந்து போண்டா அப்படின்ற மாதிரி போட்டு இல்லை முறுக்கு சுற்றி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டே இருக்கீங்க. பேச வந்தது பேசுங்கன்னா அவங்க ஜாக்குலினை உள்ளே விட்டது, ரஞ்சித்து கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போனாங்கள்ல அடிபட்டவனே அதுக்கு போனது, எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க சரியா. அதுக்கடுத்து இவங்க இப்படி மாற்றி பேசுகிறாங்க, அவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல்ஸ்லாம் விளாடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க. இப்போ அதே பிரின்ஸிபல்ஸ் எடுத்து இவங்க பாயிண்டில் வைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏங்க பிரின்ஸிபல்ஸாக விளையாண்டவங்க கேம் விளாட்றாங்களே பிரின்ஸிபல்ஸ் விளையாடுங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ அவங்க அப்படி விளாடும்போது திருப்பி கேம் விளாடுங்கன்னு சொல்கிறீங்களா? எனக்கு புரியல. அதாவது அவனுங்க வந்து கேம் ஆடுறேன்னாங்க, நீங்கள் தான் பிரின்ஸிபல்ஸுக்கு ஆடுங்கன்னு நீங்கள். அப்போ பசங்க வந்து ஒழுங்காக இருக்கும்பொழுது நீங்கள் திருப்பி போய் கேம் ஆடுங்கன்னீங்கன்னா அப்போ அவன் கேட்டவரும் வேறு மாதிரி ஆடுவான். அப்போ எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு இத்தனைக்கும் நிறைய சுதந்திரம் வந்து பசங்க வந்து கொடுத்தானுங்க. இப்போ ஒரு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தால் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருந்தானுங்க. அப்படி இருந்தும் இந்த ஆனந்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குலின் உங்களாம் வந்து ஆனந்திலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் அந்த ரூல் எங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் தாண்டி போயிட்டீங்க, நீங்கள் தாண்டி போயிட்டீங்க. அவன் சிம்பிளாக ஒத்துக்குமுறை கேட்குறான். ஒரே ஒரு கேள்வி தான், எங்கள் தன் தேவைக்காக அவர் போலங்க, சச்சனாக்காக தான் போனார். பாயிண்ட் அதோட முடிஞ்சிருச்சு சொல்லுங்கள் அப்படின்றாரு. இல்லைங்க நீங்கள் தாண்டிட்டீங்க அதனால் வந்து இது 2 வாழைப்பழம் 1 ரூபா, 1 வாழைப்பழம் எவ்வளோ, 1 இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே, அதுதானே இது அப்படின்ற மாதிரி சச்சனா பாய்ஸுக்கு இறங்கி ஒரு அடி அடித்து பாயிண்டில் வேல்யூபுளாக கொடுத்தாங்க. இன்னொரு சைடில் ஆனந்தி அண்ட் ஜாக்குலின் என்ன தான் வந்து ரீல் ஓட்டினாலும் உங்கள் ரீல் அந்து போச்சு உருட்டு ராணிகளா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு உருட்டிகிட்டு இருக்காங்க. இதில் தர்ஷிகா வேறு பயஸ்டு கேப்டன் மாதிரி, இங்கே நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் சொல்கிறத நானும் வந்து கேட்கணும். ஸோ 2 பேர் சொல்கிறதுல இறுதி பொசிஷன் நான் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க கேர்ள்ஸ் அன்றைக்கி சும்பு தூக்குறாங்க. ஏன்னா சத்யா வந்து ஒழுங்காக பண்ணலை, பாய்ஸ் அன்றைக்கி ஃபேவராக இருந்தார், இப்போதைக்கும் அவன் வந்து ஒரு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். சத்யா அப்படிப்பட்டவனே நீங்கள் குற்றம் சொன்னீங்க. அப்போ இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்படியே என்ன சொல்கிறது நடு நிலைமையில் இருக்காங்களாம் தர்ஷிகா. ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வா பயங்கரமாக நாளாச்சு அப்படின்ற மாதிரி 2 சைடும் பேசுகிறாங்களாம். அதில் பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்க, நீங்கள் பயஸ்டாக தான் இருக்கீங்க தர்ஷிகா, நீங்கள் பேசுகிறத நீங்கள் நோ அப்படின்றார் முத்துக்குமரன். நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அந்த பாயிண்ட் அப்படின்றாங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ணலைங்க, எங்களுக்கு கேட்ட கேள்வி பதில் வரலன்னு என்னங்க சாங்க சொல்லிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஜாக்குலின் அதே பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, ஆனந்தி அதே பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இதில் ஆனந்தி நான் சொன்னேன்ல எங்களை பேச விட மாட்டுறாங்க, பேச விடுங்க அப்படின்ற மாதிரி கையை தூக்கிட்டு ஒரு ஆட்டிடியூட் பண்ணுறாங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கை இறக்குமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லை, சைலண்டாக. கடைசி முத்து என்னம்மா சொல்லிட்டாரு, ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதாவது நீங்கள் எங்களுக்கு போடப்பட்டது அக்ரிமெண்ட் இல்லை, அது வந்து வாக்குறுதி, அதை நீங்கள் காப்பாற்றப்படவில்லை, எங்கே சொல்கிறீங்க அப்படி தானே, அதுக்கு ஏன் சுற்றி வளர்ச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், பண்ண மாட்டீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தர்ஷிகா கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் பாட்டு மிச்சம் பேசுறது தூங்கிடும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிற மாதிரி நாங்கள் பாட்டு போயிடுவோம், அது அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம், மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஏண்டா மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்றதற்காக வந்து நீ பேசிகிட்டு இருக்க, என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இறங்கி சண்டை போடுவான்னு பார்த்தா மக்கள் பார்த்துப்பாருனாங்க, அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சிட்டாங்க, கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டாங்க முத்துக்குமரனையும் ஆனந்தியும். என்னென்னு பார்த்தா பிபி ஸ்டார் ஹோட்டலாக மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. அதில் திரையெல்லாம் போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு உள்ளே போகிறதுக்கு ரிசப்ஷன் லாஞ்ச் ஏரியா உட்காடுறதுக்கு தூங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெடி ஆகுது. ஸோ ஒரு ஸ்டார் ஹோட்டலாக வந்து ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். சரி என்னுடைய இன்புட் என்ன இந்த சண்டேல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து ஆம்பளைங்களை அது முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரியா. ஆனால்
அதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாதுன்றதுக்காக ஒரு ட்ரம்ப் கார்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இவ்வளோ இருக்காங்க. பாய்ஸ் வந்து அதை தப்பு பண்ணது என்னன்னா, முதல் 2-3 வாரத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா போக கேம் வந்து வலுவடையும், கண்டிப்பாக வந்து அந்த பாஸ் கொடுக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் நல்லா மிச்சர் சாப்பிட்டோம் யார் தெரியுமா? சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் கூட பேசலை, ஜெஃப்ரி, பவித்ரா ஜனனி, தர்ஷா குப்தா, பாய்ஸில் சத்யா, ரஞ்சித்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தீபக் பேச வர்றப்பேன்றான், இருடா பேசுகிறேன் அண்ணே முத்துக்கு போகிறேன் தீபக், அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ பாய்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வீடு சேது பற்றி பேசிக்கலான்ட்டு இதை வந்து சண்டை போடுற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதுலேயும் ஒரு டாஸ்க் வந்துச்சு, இப்போ அதில் தான் வந்து முழு முனைப்போடு செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.